ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஒரு கோவிலை புனர் நிர்மாணம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். முக்கியமாக இதுக்கு நிறைய பணம் வேணும். எவ்வளவு பணம் தேவைப்பட்டாலும் அதை நாம் எப்பாடுபட்டாவது புரட்டி தான் ஆகணும்னு மகாபெரியவா சொல்கிறார். அந்த மாதிரி ஒரு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நாம் உதவி செஞ்சால் நமக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்கும்னு சில விஷயங்களை சொல்லியிருக்கார். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்லுவா. எத்தனையோ பிறவி எடுத்ததுக்கு அப்புறம்தான் இந்த மனுஷ பிறவியே கிடைக்கிறது. அப்படி கிடைச்ச இந்த அரிதான பிறவியை பயன்படுத்திட்டு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சு நாம்ளும் திரும்பி திரும்பி பிறக்காத ஒரு நிலையை அடையணும். நம்ம சந்ததிக்கு புண்ணியமும் நம்ம முன்னோர்களுக்கு ஆத்ம சாந்தியும் கிடைக்க வைக்கணும். உதாரணமாக சொல்லணும்னா, ஒரு கோவில் திருப்பணிக்கு உதவி செய்கிறதுங்கிறது எல்லாத்த விட ரொம்ப புண்ணியமான விஷயம். அதனால் கோவில் திருப்பணிக்கு நம்மளால் என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து கோடி புண்ணியத்தை சம்பாதிச்சுக்கணும். கோவிலுக்காக தர்மமாக ஒரே ஒரு செங்கல் கொடுத்தா கூட அந்த செங்கல் அந்த கோவிலில் எத்தனை ஆயிரம் வருஷங்கள் இருக்கோ அத்தனை ஆயிரம் வருஷங்கள் நாம் கைலாசத்துலேயோ வைகுண்டத்துலேயோ வாசம் பண்ணலாம். அந்த தகுதியை கடவுள் கொடுத்துருவார். ஒரு ஏழையோட கல்யாணத்துக்கு உதவி செஞ்சால் திருப்பதி பெருமாளுக்கு கல்யாண உற்சவம் பண்ணுறதை விட அதிகமாக புண்ணியம் கிடைக்கும். யார் சிவபூஜை பண்ணினாலும் அதுக்கு தேவையான பூவோ பழமோ கற்பூரமோ ஏதாவது வாங்கி கொடுக்கணும். இதை பற்றி ஒரு கதை சொல்லுவா. ஒரு அந்தனர் தெருவில் எதையோ தேடின்னு இருந்தார். அதை பார்த்த ஒருத்தர், ஐயா என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த அந்தனர், சிவபூஜைக்கு வாழைப்பழம் வாங்கிறதுக்காக ஒரு அணா வச்சுருந்தேன், அது கீழே விழுந்துடுத்து, அதை தான் தேடின்னு இருக்கேன்னார். சரி பரவாயில்ல, அதை விடுங்க, நான் ஒரு அணா தரேன், நீங்கள் வாழைப்பழம் வாங்கி வச்சு பூஜையை நடத்துங்கன்னார். கால ஓட்டத்தில் ரெண்டு பேரும் இறந்துடுறா. யமதர்மராஜன் சிவபூஜை பண்ணினவரை ரத்ன சிம்மாசனத்துலேயும், ஒரு அணா காணாமல் போய் அவருக்கு உதவினவரை தங்க சிம்மாசனத்துலேயும் உட்கார வச்சு அழைச்சிட்டு போனார். அந்த அளவுக்கு ஒரு சின்ன தொகை கூட ஒரு பெரிய புண்ணியத்தை கொடுக்கும். இதில் விசேஷம் என்னன்னா, சிவபூஜையோ கும்பாபிஷேகமோ பண்ணுறவாளை விட அதுக்கு உதவி செய்கிறவாளுக்கு தான் புண்ணியம் ஜாஸ்தி. அதனால் எந்த ஊரில் கும்பாபிஷேகம் நடந்தாலும் அதுக்கு உங்களால் முடிஞ்சதை கொடுங்கோ. உங்கள் முன்னோர்களில் பலர் மோட்சம் அடைய முடியாமல் தவிச்சுன்னு இருக்கலாம். கும்பாபிஷேகம் முடிஞ்ச 48 நாள்களில் ஏதாவது ஒரு நாள் செலவை நீங்கள் ஏத்துண்டா அவளோட ஆத்மா சாந்தி அடையும். இதையெல்லாம் செஞ்சால் நாம் மட்டும் இல்லை, நம்ம சந்ததியும் நன்னார்க்கும், நம்ம மூதாதையர்களும் ஆத்ம சாந்தி அடைவா. ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரே.